வணக்கம் பிள்ளைகள், மீண்டும் ஒரு வீடியோ இணைப்பினூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது தரம் 6 மாணவர்களுக்குரிய இரண்டாம் மொழி சிங்கள பாட புத்தகத்தில் இருக்கின்ற 7வது பாடமான வெசக் எண்ணி என்ற பாடத்தை பார்க்க போகிறோம். சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். வெசக் எண்ணி என்றால் மழை ஒன்று வருகிறது. வெசக் எண்ணி, வெசக் எண்ணி மழையொன்று வருகிறது. அம்மி அம்மா, அண்ணன் அண்ணன், அதோ அதோ. அகச கழுவேலா அகச கழுவேலா, வானம் கருத்து விட்டது. அகச என்றால் வானம், கழுவேலா என்றால் கருத்து விட்டது. அகச கழுவேலா, வானம் கருத்து விட்டது. குளங் ஹமனவா, குளங்கண்டா காற்று, ஹமனவாண்டா வீசுகிறது. குளங் ஹமனவான்னு சொன்னால் காற்று வீசுகிறது. விதுளி கொட்டனவா, மின்னல் மின்னுகிறது. விதுளி கொட்டனவா, மின்னல் மின்னுகிறது. சத்தி சத்தம் எகைனவாண்டா கேட்கிறது. சத்தி எகைனவாண்டால் சத்தம் கேட்கிறது. சத்தி எகைனவா, சத்தம் கேட்கிறது. மக வெசக் எனவா, பெரிய மலையொன்று வருகிறது. தாத்தை மல்லி, அப்பாவும் தம்பியும். தாத்தை மல்லி, அப்பாவும் தம்பியும். பாரட்ட கியா, வீதிக்கு போயிட்டார்கள். பாரட்ட கியா, வீதிக்கு போயிட்டார்கள். பலன்ன டுவ, பாருங்க மகள். பலன்ன டுவ, பாருங்க மகள். மல்லி மல்லி, தம்பி தம்பி. லொக்குப்புத்தா, பெரிய மகன். லொக்குப்புத்தா, பெரிய மகன். குடே கண்ண, குடையை எடுங்க. குடே கண்ண, குடையை எடுங்க. இக்மனட்ட துவண்ண, விரைவாக ஓடுங்கள். இக்மனட்ட துவண்ண, விரைவாக ஓடுங்கள். மல்லி தாத்தை, தம்பியும் அப்பாவும் பாரே வீதியில் அல்லது பாதையில் என்ற மாதிரி சொல்லப்படுகிறது. மல்லி தாத்தை பாரே, தம்பியும் அப்பாவும் பாதையில். ஹொந்தை ஹொந்தை, நல்லது அம்மி அம்மா. ஹொந்தை அம்மி, நல்லது அம்மா. மம எண்ணம், நான் போகிறேன். துவ மகள், இக்மனட்ட என்ன, விரைவாக வாருங்கள். வெளியே கொடியில், வெளியே கொடியில். ரெதி டிக்க, உடுப்புகளை கொஞ்சம் கண்ண எடுங்கள். வெளியே ரெதி டிக்க கண்ண, கொடியில் உடுப்புகளை கொஞ்சம் எடுங்கள். மம நான், தர டிக்க கெட்ட கண்ணம். தரன்னு சொன்னால் விறகு, தர டிக்கன்னு சொன்னால் விறக கொஞ்சம். கெட்ட கண்ணம், வீட்டுக்குள்ளே எடுக்கிறேன். சரி பிள்ளைகள், திரும்ப நாங்கள் இந்த பாடத்தை வாசிப்போம். வெசக் எண்ணி, அம்மி அண்ணன் அண்ணன். அகச ஹலுவேலா, குளம் ஹமனவா, விதுளி கொட்டனவா. சத்தே எகைனவா, சத்தே எகைனவா. மக வெசக் எனவா, மக வெசக் எனவா. தாத்தை மல்லி, தாத்தை மல்லி. பாரட்ட கியா, பலன்ன துவ. மல்லி மல்லி. லொக்குப்புத்தா, குடே கண்ண, இக்மனட்ட துவண்ண. மல்லி தாத்தை பாரே, மல்லி தாத்தை பாரே. ஹொந்தை அம்மே, ஹொந்தை அம்மே. மம யண்ணம், துவ. இக்மனட்ட என்ன, இக்மனட்ட என்ன. வெளே ரெதி டிக்க கண்ண, ரெதி டிக்க கண்ண. மம தர டிக்க கெட்ட கண்ணம், தர டிக்க கெட்ட கண்ணம். சரி பிள்ளைகள், இன்றைக்கு இந்த பாடம் வாசித்து முடிச்சிட்டோம். நாங்கள் இனிமே தொடர்ந்து இந்த பாடத்தில் இருக்கிற பயிற்சிகளை பார்ப்போம். முதலாவது பயிற்சியை பாருங்கள் பிள்ளைகள். இந்த பயிற்சியை நாங்கள் வாசிக்க போகிறோம், வாசிச்சுட்டு எழுத போகிறோம். இப்போ நாங்கள் ஒரு ஆளை வாங்கோ வாருங்கள் என்று கூப்பிட்றது தான் இந்த
பயிற்சி செவ்வக வடிவமான உருவத்துக்கு இருக்கிறது உறவினர் சொற்கள் அவர்களை வாருங்கள் என்று சொல்றதுதான் இந்த பயிற்சி அதை நாங்கள் உச்சரிச்சுட்டு எழுதி கொள்வோம் பாருங்க முதலாவது புத்தா என்றா மகன் புத்தா மகன் மல்லி தம்பி துவ என்றா மகள் ஐயா அண்ணா தாத்தா அப்பா அம்மா அம்மாதான் இவர்கள் எல்லாரையும் வாருங்கள் என்று சொல்கிற மாதிரி தனித்தனி வசனங்கள் எழுதி கொள்ள வேண்டும் முதலாவது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கோ புத்தா என்ன என்றால் மகன் பாருங்கள் அடுத்தது மல்லி என்ன தம்பி பாருங்கள் அடுத்தது துவ என்ன மகள் வாருங்கள் இப்படி நீங்கள் மற்றதுகளையும் எழுதணும் இப்போ அண்ணா வாருங்கள் அப்பா வாருங்கள் அம்மா வாருங்கள்ன்றதை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் சரி பிள்ளைகள் நாங்கள் இப்போ அடுத்த கிரியாகாரகமுக்கு போவோம் இந்த கிரியாகாரகமையில் இடது பக்கத்தில் இருக்கிற சொற்களோட தொடர்புடைய வினை சொற்கள் வலது பக்கத்தில் இருக்குது அவை ரெண்டையும் முனைத்து நீங்கள் வசனமாக எழுத வேண்டும் நான் இடது பக்கத்தில் இருக்கிற சொற்களுக்குரிய தமிழ் சொற்களை இப்போ நான் சொல்லுகிறேன் பிறகு வலது பக்கத்தில் இருக்கிற வினை சொற்களுக்குரிய தமிழையும் நான் சொல்லுகிறேன் பிறகு நீங்கள் சேர்த்து வசனமாகி எழுதி கொள்ளுங்கோ முதலாவது பாருங்கள் புள்ளிகள் சுலாங்க் என்றால் காற்று விதுளி என்றால் மின்னல் விதுளி மின்னல் சத்து என்றால் சத்தம் வெச என்று சொன்னால் மழை வத்தூர் என்று சொல்லி சொன்னால் தண்ணீர் பாருங்கள் முதலாவது வலது பக்கத்தில் இருக்கிற வினை சொற்களை நான் இப்போ தமிழ் மொழிபெயர்க்கிறேன் பாருங்கோ எகெனவாண்டா கேட்கிறது எகெனவா கேட்கிறது ஹமனவாண்டா வீசுகிறது ஹமனவா வீசுகிறது கொட்டனவா மின்னுகிறதுண்டு இந்த பயிற்சியில் எடுத்துக்கொள்வோம் கலனவான்னு சொன்னால் பாய்கிறது அதாவது தண்ணீர் பாய்கிறது இருக்குது தானே அதை சொல்லுவோம் வகினவான்னு சொன்னால் பெய்கிறது அதாவது மழை பெய்கிறது இருக்குது தானே அதைத்தான் நாங்கள் இங்கே வகினவான்றது வகினவாண்டால் பெய்கிறது என்று பொருள்படும் இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் மற்றவர்களுக்கு எழுதி கொள்ள வேண்டும் வசனமாக எழுதி கொள்ள வேண்டும் முதலாவது பாருங்க காற்று சுழங்கண்ட காற்று தானே காற்று வீசுகிறது என்று வரும் அப்போ சுழங் ஹமனவாண்டு வரும் வலது பக்கத்தில் இருக்கிற ரெண்டாவது சொல்லு இடது பக்கத்தில் இருக்கிற முதலாவது சொல்லோடு இணையும் சுழங் காற்று ஹமனவா வீசுகிறது சரியா பிள்ளைகள் அடுத்தது பாருங்க ரெண்டாவது விதுளி மின்னல் கொட்டனவா கொட்டனவா மின்னுகிறது மூன்றாவது பாருங்க இடது பக்கத்தில் சத்தி சத்தம் எகெனவாண்டா கேட்கிறது நாலாவது பாருங்க இடது பக்கத்தில் வெஸ்ஸுண்டா மழை வகினவாண்டா பெய்கிறது சரிதானி இடது பக்கத்து அஞ்சாவது பாருங்க வத்துரன்னு சொன்னால் தண்ணீர் கலனவான்னு சொன்னால் பாய்கிறது இப்படி வசனமாக்கி கொள்ள வேண்டும் சரி பிள்ளைகள் நாங்கள் இப்போ மூன்றாவது பயிற்சிக்கு போவோம் இந்த பயிற்சியை நாங்கள் நேரம் எழுதி அதுக்கு உரிய தமிழை அதுக்கு கீழே எழுதி கொள்ள வேண்டும் சரி பிள்ளைகள் நான் இடது பக்கத்தில் முதலாவது பாக்ஸுக்கு இருக்கிறதுக்குரிய தமிழை சொல்கிறேன் பேருந்து நடுவில் இருக்கிறதுக்குரிய தமிழை சொல்கிறேன் பிறகு வலது பக்கத்தில் இருக்கிற சொற்களுக்குரிய தமிழை சொல்கிறேன் நீங்கள் இணைத்து எழுதி கொள்ளுங்கோ தூவண்டா மகள் லொக்கு புத்தான்னு சொன்னால் பெரிய மகன் அம்மாண்டா அம்மாதான் நடுவில் இருக்கிறது பாருங்கோ இக்மனட்டுண்டா விரைவாக வலது பக்கத்தில் இருக்கிறதுக்குரிய தமிழை சொல்கிறேன் ரெதி டிக்க கண்ணு உடுப்புகளை கொஞ்சம் எடுங்க குடை அரண் துவண்ண குடையை எடுத்துக்கொண்டு ஓடுங்க தர டிக்க கெட்ட கண்ணுன்னு சொன்னால் விறகுகளை கொஞ்சம் வீட்டுக்குள்ளே எடுங்கன்ற மாதிரி வருது இதை நீங்கள் நேர சரியான சொற்களை தொடுத்து வசனமாக்கி கொள்ள வேண்டும் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கோ துவ மகள் இக்மனட்டு இக்மனட்ட விரைவாக குடே அரண் துவான்னு சொன்னால் குடையை எடுத்துக்கொண்டு ஓடுங்க இடது பக்கத்தில் இருக்கிற உறவு முறை சொற்களையும் நடுவில் இருக்கிறதையும் வலது பக்கத்தில் இருக்கிற சொற்களையும் முனைச்சு நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் மூன்றுக்கும் எழுத வேண்டும் சரிங்க இடது பக்கத்தில் இருக்கிற மூன்று உறவினை சொற்களுக்கும் நீங்கள் இவ்வளோத்தையும் நேர சேர்த்து எழுதி அதுக்குள்ள தமிழ் எழுதி கொள்ள வேண்டும் சரிதானே இப்போ நாங்கள் நாலாவது பயிற்சிக்கு போவோம் பிள்ளைகள் இந்த பயிற்சி பாருங்க இடவழி நிரப்பணும் பிள்ளைகள் நான் பொக்ஸுக்கு தந்திருக்கிற சொற்களுக்குரிய தமிழை சொல்கிறேன் பிறகு நான் கேள்விகளை வாசிக்கிறேன் அதுக்குரிய சரியான சொல்லை இட்டு இடவழி நிரப்பிக்கொள்ளுங்கோ சரிதானே முதலாவது பாருங்கோ பாரட்டு என்றால் பாதைக்கு கழுவோண்டா கருப்பு இக்மனட்ட விரைவாக
வெசக் என்றால் மலை ஒன்று, குடை என்றால் குடையை ரெண்டும் வரும், குடை அல்லது குடையை ரெண்டும் வரும். சரிதானே? இப்போ நான் முதலாவது கேள்வியே வாசிக்கிறேன் பாருங்கோ. அகச ஹிஸ்டன் இடவழி விளாண்ட ஆகிவிட்டது, ஆகிட்டுது வானம் ஏதோ மாதிரி ஆகிட்டு தான். வானம் என்ன மாதிரி ஆனது? வானம் கருத்ததுன்னு. அப்போ நாங்கள் இந்த ஹிஸ்டன் இல்லை, அதாவது வந்து இந்த இடவழியில் நாங்கள் போடுறது கழுவுன்றது வெறும். அப்போ சேர்த்து நாங்கள் எழுதைக்குள்ளே அகச கழுவெலா இதை நாங்கள் பாடத்தில் பார்த்தாங்க. அப்போ நடுவில் ஹிஸ்டன், நடுவில் ஹிஸ்டனுக்கு வரப்போகிறது, அதாவது இடவழிக்கு நடுவில் இடவழிக்குள்ளே வரப்போகிறது கழுவுன்றதை இந்த சொல்லான் நடுவில் இடவழிக்கு வரப்போகுது. ரெண்டாவது வினாவை பாருங்கோ. மகண்ட பெரிய இடவழியில் ஏதோ ஒரு சொல் வரப்போகுது, எனவாண்டா வருகிறது. சரிதானே? பெரிய இடவழி வருகிறது, இந்த இடவழிக்கு வரப்போகிறது என்னன்னு என்ன சொல்லன்னு சொன்னால் ஏதோ ஒன்று வருகிறாம். என்ன வருகிறது? மலை ஒன்று வருகிறது, பெரிய மலை ஒன்று வருகிறதுன்னு தானே படித்தாங்க. அப்போ நாங்கள் அந்த இடவழிக்குள்ளே வெசக்கண்டு போட வேண்டும். சரிதானே? மலை ஒன்று வருகிறது என்ற மாதிரி வரும். சரிதானே? இப்போ மூன்றாவது பாருங்க பிள்ளைகள். தாத்தை மல்லி, அப்பாவும் தம்பியும், அங்கே அது இடவழி இருக்குது, அது பிறகு கியான்னு சொன்னால் போயிட்டார்கள். சரிதானே? அப்பாவும் தம்பியும் எங்கேயோ போயிட்டார்களாம். எங்கே போயிட்டார்கள்னு சொல்லி மேலே இருக்கிற பாக்ஸை பார்த்தால், எங்கே போயிட்டார்கள்னு சொல்லி மேலே இருக்கிற பாக்ஸை பார்த்தால், அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற சரியான ஒரு சொல்லுன்னு சொன்னால் பாரட்டு, அதாவது பாதைக்கு வீதிக்கு என்ற மாதிரி வரும். அப்போ அப்பாவும் தம்பியும் வீதிக்கு போயிட்டார்கள் என்ற மாதிரி நாங்கள் அந்த இடவழியில் பாரட்டு என்ற அந்த சொல்லை விட்டு நிரப்பிக்கொள்ள வேண்டும். நாலாவது வாக்கியத்தை பாருங்கோ. லொக்கு புத்தான்னு சொன்னால் பெரிய மகன், அங்கே இடவழி இருக்குது, கன்னுன்னு சொன்னால் எடுங்க. பெரிய மகனே ஏதோ எடுக்க சொல்கிறாங்க, என்னன்னு சொல்லி மேலே நாங்கள் பாக்ஸுக்கு இருக்கிற சரியாக பார்த்தால் அதில் குடை என்றது தான் பொருத்தமான சொல். பெரிய மகன் குடையே எடுங்க என்ற மாதிரி சொல்கிறேன். சரிதானே? அப்போ நாலாவுக்குரிய அந்த சரியான நாலாவுக்குரிய சரியான சொல் குடை என்றது அந்த இடவழியில் வரும். அஞ்சாவது பாருங்கோ. தூவான்னு சொன்னால் மகள், என்னன்னு சொன்னால் வேறுங்கள். அவங்களோட நடுவில் இடவழி இருக்குது, தூவாண்டா மகள், நடுவில் இடவழி, பேருந்து என்னண்டா வேறுங்கள். சரிதானே? அப்போ அதுக்குரிய அந்த இடவழிக்குரிய சரியான ஒரு சொல்லுன்னு சொன்னால் நாங்கள் பாக்ஸுக்கு இருக்கிறது பார்த்தால் இக்மனட்டு என்றதான் சரியான சொல்லாக இருக்கும். ஆகவே நாங்கள் அஞ்சாவதுக்கு இக்மனட்டு என்றதை இடவழியில் போட்டு துவா இக்மனட்ட என்ன, துவா இக்மனட்ட என்ன, மகள் விரைவாக வாருங்கள் என்றதை போட்டு நாங்கள் நிரப்பிக்கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், இன்றைக்கு இந்த பாடம் வாசித்தோம் மற்றும் பயிற்சிகளையும் செய்தோம். மேலும் ஒரு பாடத்துடன் மேலும் ஒரு வீடியோ இணைப்பினூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.